டெய்லர் விமர்சனம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரித்து ரஜினிகாந்த் நடித்திருக்கும் ஜெயிலர் படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் நெல்சன் திலீப்குமார். இதில் ரம்யா கிருஷ்ணன், மோகன்லால், சரவணன், யோகி பாபு, தமன்னா, சிவராஜ்குமார், சுனில், ஜாக்கி ஷெராப், விநாயகம், வசந்த், ரவி, மிர்னா ஆகியோர் நடித்துள்ளனர். இசை அனிருத், ஒளிப்பது விஜய், கார்த்திக் கண்ணன், எடிட்டர் நிர்மல், கலை டிஆர்கே கிரண், சண்டை ஸ்டண்ட் சிவா, பியாரோ ரியாஸ் கே அஹமத். இது பெற்ற ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனுக்கு மனைவி ரம்யா கிருஷ்ணன், மகன் வசந்த் ரவி, மருமகள் மிர்னா, பேரன் ரித்விக் என்று அழகான குடும்பம். முத்துவேலின் மகன் அசிஸ்டன்ட் கமிஷனர் அர்ஜுன். சிலை கடத்தும் கும்பல் அம்மாவை பிடிக்க 4 ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறார். இதனிடையே அர்ஜுன் காணாமல் போகிறார். வர்மா தான் அர்ஜுனை கடத்தி கொண்டிருக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் கூறுகிறார்கள். இதனால் கோபமடைய முத்துவேல் பாண்டியன் வர்மாவின் கும்பலை தேடி செல்கிறார். குடும்பத்தை காப்பாற்றவும் எதிரிகளை பழிவாங்கவும் பல மாநிலங்களிலிருந்து தாதாக்களின் ஆதரவை பெறுகிறார். சிலை கடத்தல் கும்பலிடமிருந்து தன் மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றினாரா, தன் மகனை உயிரோடு மீட்டாரா, டெய்லர் முத்துவேல் பாண்டியனாக இருக்கும்போது எப்படி இருந்தார், இறுதியில் சிலை கடத்தல் கும்பல் தலைவன் வர்மாவை பழிவாங்கினாரா இல்லையா என்பதே படத்தின் ஆக்ஷன் கலந்த கிளைமேக்ஸ். ரஜினிகாந்த் ஓய்வு பெற்ற மனிதராக வீட்டு வேலைகளையும் சாதாரண விஷயங்களையும் செய்வது, முதல் பாதையில் அதி ஆக்ரோஷமான ஆக்ஷன் ரஜினியாகவும் பார்க்கலாம். படத்தில் ஆக்ஷன், ஸ்டைல், வேகம் அனைத்திலும் குறை வைக்காமல் பார்த்து கொண்டு பழைய ரஜினியாகவே ரசிகர்களுக்கு விருந்து படைத்துள்ளார். ரஜினிகாந்துடன் சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், மோகன்லால் ஆகியோர் நடித்திருப்பது விசில் சத்தத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது. வர்மாவாக விநாயகன் மிரட்டலான தீப்பொறியான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். இவர்களுடன் ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, சுனில், தமன்னா ஆகியோர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். ரஜினி ரசிகர்களின் கொண்டாட்டத்தை பல மடங்கு கூட்டியுள்ளது அனிருத்தின் இசையும் பின்னணி இசையும். விஜய் கார்த்திக் அண்ணனின் ஒளிப்பதிவும் நிர்மலின் எடிட்டிங்கும் கதைக்கு தேவையான அளவை கச்சிதமாக கொடுத்துள்ளன. கடத்திய வில்லனை பழிவாங்க செல்லும் தந்தை, இதில் குடும்ப சென்டிமெண்ட், சிலை கடத்தல், அடிதடி ஆக்ஷன், கொஞ்சம் காமெடி, பான் இந்திய படமாக ரஜினியின் மரணமா ஸ்டைல் கலந்து கிளாசிக் டச்சுடன் ரத்தம் தெரிக்க அமர்க்கலமாக இயக்கியுள்ளார் நெல்சன். மொத்தத்தில் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரித்திருக்கும் ஜெயிலர் வசூலில் வெற்றி வாகை சுடும் பிளாக் பஸ்டர்.